குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான சிம்பு சின்ன வயசுல இருந்தே தன்னோட நடிப்பு திறமையால ரசிகர்கள் கிட்ட பிரபலம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா காதல் அழிவதில்லைன்ற படத்துல நாயகனா அறிமுகமான சிம்பு தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயான்னு மெகா ஹிட் படங்களை கொடுத்த சிம்பு நடிகரா மட்டும் இல்லாம பாடகர், இயக்குனர்னு பன்முக திறன் கொண்டவரா வளம் வந்துட்டு இருக்காரு. முன்னணி நாயகனா இருந்துட்டு இருந்த சிம்பு திடீர்னு வீழ்ச்சியையும் கண்டுட்டாரு. ஒரு காலகட்டத்தில் அவரோட நடிப்பில் எந்த ஒரு திரைப்படமுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. பல சர்ச்சைகளில் சிக்கி தன்னோட உடல் எடையெல்லாம் கூடி பல விமர்சனங்களையும் சந்தித்தார் சிம்பு. இதை தொடர்ந்து அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன சில படங்களும் தோல்வியடைய சிம்புவோட மார்க்கெட்டும் சரிய ஆரம்பிச்சது. இனி சிம்புவால் மறுபடியும் வர முடியாது அப்படின்னு கூட கடுமையாக விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் சிம்புவை கைவிடாமல் ஆதரவாக இருந்தாங்க. ரசிகர்கள் கொடுத்த பேராதரவால் சிம்பு எழுச்சி காண ஆரம்பித்தார். தன்னோட உடல் எடையை குறைச்சி மறுபடியும் பழைய சிம்புவாக மாறினார். மாநாடு படத்தில் உடல் எடையை குறைச்சி செம்ம ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார் சிம்பு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சிம்புவை மறுபடியும் வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கப்புறமா கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றி படமாக அமைஞ்சுது. அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றுட்டு இருந்த சிம்புவுக்கு டாக்டர் பட்டமும் கிடைச்சிது. மாநாடு, வெந்து தணிந்தது காடு படங்களோட வெற்றியை தொடர்ந்து சிம்பு இப்போ கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தல படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு ராஜ்கமல் ஃபிலிம் சார்பில் கமல்ஹாசன் தயாரிக்கிற ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பல இயக்குநர்கள்கிட்ட சிம்பு நடிக்க பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. சிம்பு தன்னோட சம்பளத்தை பல மடங்கு உயர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. முன்னாடி 8 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருந்த சிம்பு தொடர் வெற்றிகள் காரணமாக தன்னோட சம்பளத்தை 30 கோடியாக உயர்த்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாக பல தயாரிப்பாளர்களும் ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லப்படுது. இது வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்காது, கண்டிப்பாக ஒரு வதந்தியாக மட்டும்தான் இருக்கும். 2 வெற்றி படத்தை கொடுத்துட்டா 3வதா மறுபடியும் வெற்றி படத்தை கொடுத்து ஹேட்ரிக் அடிச்சிருவாரோ அப்படின்ற பயத்தில் சில பேர் கிளப்பி விட்டது தான் இந்த நியூஸ். அதனால் யாரும் சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்க நியூஸை வந்து நம்ப வேண்டாம்.